வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஸ்ரீனிவாஸ். தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை. பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. செல்போன்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 12-18% உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டிலேயே மகப்பேறு மருத்துவம் தொற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா வைரஸை பரப்பும் மையமாக ஐரோப்பிய நாடுகள் உருவெடுத்துள்ளன. உலக சுகாதார அமைப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி. உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் ஒத்திவைப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றை ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்கள் நாளை மாலை காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளனர். இதில் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்க ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் விடுத்த அழைப்பை சார்க் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, பூட்டான், நேபாள், மாலத்தீவு உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் இணைந்து யுக்தி அமைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு ஏதுவாக நாளைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. கொரோனா வைரஸை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், குறிப்பாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் வெளிச்சமான, காற்று வசதி அதிகம் இருக்கக்கூடிய அறைகளில் தங்கியிருக்க வேண்டும் என்றும், தாங்கள் அதிகம் விரும்புவோரை பாதுகாக்கவே தனிமையில் இருப்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் அவர்களிடமிருந்து காய்ச்சல் உள்ளவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பை பேரிடராக அறிவித்துள்ள மத்திய அரசு கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் சிகிச்சைகளுக்காக தேசிய பேரிடர் நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் கொரோனா வைரஸ் பாதிப்பை உலகத்தை அச்சுறுத்தும் நோயாக அறிவித்துள்ளதை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மாநில அரசுகளும் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து நிதிகளை பயன்படுத்தலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் இதுவரை சுமார் 12,00,000 சர்வதேச பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று உள்ளதா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பியூரி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் விதமாக 20% உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு விமான சேவையை நிறுத்தி வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை சிறப்புச் செயலர் சஞ்சீவ் குமார், இவர்களுள் 10 முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நோய் பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த 4,000 அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்டு வர அனுப்பப்பட்டுள்ள விமானம் இன்று நள்ளிரவு மும்பையை வந்தடையும் என்றும் அவர் தெரிவித்தார். Now have 84 confirmed cases of COVID-19 in the country. Of these, 10 have fully recovered and discharged. Contact tracing of these cases has led to identification of more than 4,000 contacts who have been put under surveillance. Efforts are on to identify further contacts of these cases.
கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தில்லியைச் சேர்ந்த 68 வயது பெண்மணி உயிரிழந்துள்ளார். அவருக்கு நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகிய நோய்கள் ஏற்கனவே இருந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள 84 பேரில் 67 பேர் இந்தியர்கள், 17 பேர் வெளிநாட்டவர்கள். 10 பேர் நோயிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளதாகவும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் இவர் ஜப்பான், ஜெனீவா, இட்டலி நாடுகளுக்கு சென்று வந்ததாகவும் அவருடைய மகன் தொடர்ந்து இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. COVID-19 வைரஸ் பாதிப்பு காரணமாக அனைத்து நாடுகளுக்கும் விசா வழங்கும் நடைமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அலுவல் ரீதியாக செல்வோர் மற்றும் அரசு முறை பயணம் போன்ற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும். இதர விசா நடைமுறைகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிர சீனா, இட்லி, ஈரான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் குறைந்தது 14 நாட்கள் வரை சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்று நோயை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது. கர்நாடகாவில் வைரஸ் தொற்றை தடுக்க ஏதுவாக பொதுமக்கள் கூடும் இடங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கல்வி நிறுவனங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்கள் கூடும் இடங்களும் மூடப்படுவதாக முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவின் பேலூரில் உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. இன்ஃபோசிஸ் கட்டிடத்தில் இருந்த அனைத்து பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டு கட்டிடத்தை நிறுவனம் காலி செய்துள்ளது. அப்பணியாளர்களில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்குமோ என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த மாதம் இறுதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் அனைத்து விதமான கல்வி மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளைக்குள் மாணவர்கள் விடுதிகளை காலி செய்து சொந்த ஊர் திரும்புமாறு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் மார்ச் 31ஆம் தேதி வரை வகுப்புகள் நடைபெறாது என்று அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கமான விசாரணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவசர கால வழக்குகளை மட்டும் விசாரிக்க 6 அமர்வுகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. RSS அமைப்பின் வருடாந்திர கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் 17ஆம் தேதி வரை நாக்பூரில் நடைபெறுவதாக இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் சுரேஷ் பையாஜி ஜோஷி தெரிவித்துள்ளார். இதனிடையே இட்டலியிலிருந்து கொச்சி வந்துள்ள 21 பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கொச்சி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கண்காணிப்புக்கு பிறகே வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் ஆகிய நாடுகளுடனான எல்லைப்பகுதியில் பயணிகள் நடமாட்டத்திற்கு உள்துறை அமைச்சகம் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மார்ச் 15ஆம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் யாருக்கும் விசா வழங்கப்பட மாட்டாது என்று இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே COVID-19 வைரஸின் 11 மரபணு பொருட்களை தனிமைப்படுத்தி புனேயில் உள்ள இந்திய வைரலஜி கழக விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர். ஏற்கனவே ஜப்பான், தாய்லாந்து, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் சோதனையில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு வைரஸின் கூறுகளை தனிமைப்படுத்துவது பெருமளவில் உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை கண்டறிவதற்கு முக்கிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக அமெரிக்காவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக $50 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சீனாவில் நேற்று மட்டும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3189ஆக அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5000ஐ தாண்டியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சில் 18 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து அந்த நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 79ஆக அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் 4200 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு 120 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சென்சோஸ் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் புதிதாக 2 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கொலம்பியா, கனடா உள்ளிட்ட தென் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் April 5ஆம் தேதி வரை அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்படுவதாக அந்நாட்டின் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 28 பேர் அந்த நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
மத்திய கிழக்கு நாடுகளில் அனைத்து விதமான மத கூட்டங்களுக்கும் தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், குவைத், எகிப்த் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் செயல்பட்டு வரும் சுவாமி நாராயணன் பிரிவு உலகம் முழுவதும் உள்ள தங்களது 100க்கும் மேற்பட்ட கோயில்களை மூடுவதாக அறிவித்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு சர்வதேச விமானங்களின் சேவை அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாக சவுதி அரேபிய அரசும் கூறியுள்ளது. கோவிட் 19 நோயினால் 24 பேர் புதிதாக சவுதி அரேபியாவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் மொத்தமாக அந்த நாட்டில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 86 அதிகரித்துள்ளது. இதனால் விமான சேவை நிறுத்தி வைப்பு உட்பட கல்வி நிலையங்கள், மசூதிகளில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் மிலானில் உள்ள இந்தியர்களை மீட்க ஏர் இண்டியா நிறுவனம் இன்று அனுப்பப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் தாமு ரவி தெரிவித்துள்ளார். மிலானில் 220 இந்திய மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும் முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நள்ளிரவு மிலான் செல்லவுள்ள ஏர் இண்டியா சிறப்பு விமானம் நாளை மாணவர்களை மீட்டு இந்தியா அழைத்து வரும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே இத்தாலி, தென்கொரியா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவையை ஏர் இண்டியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இஸ்ரேல் நாடுகளுக்கு ஏப்ரல் 30 முதல் குறைந்த அளவில் விமானம் இயக்கப்படும் என்றும் ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், சுகாதார சேவைகள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 முதுகலை இடங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்வியில் 29,000 இடங்களும் பட்ட மேற்படிப்பில் 17,000 இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், சுகாதாரத்துறையில் விரைந்து செயல்படும் அரசாக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு திகழ்வதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். செல்போன்களின் குறிப்பிட்ட பாகங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 12%லிருந்து 18% உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 39வது சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைகள் மற்றும் இயந்திரங்களினால் தயாரிக்கப்படும் தீக்குச்சிகளுக்கு GST வரி 12% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2018-19 நிதியாண்டுகளில் 2 கோடிக்கும் குறைவான வருவாய் உள்ளவர்களுக்கு தாமதமாக GST கணக்கு தாக்கல் செய்வதற்கான அபராத கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக கூறினார். விமானங்களுக்கான பழுதுபார்க்கும் சேவைக்கு GST கட்டணம் 18%லிருந்து 15% குறைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். It was decided by the council that the GST rate on mobile phones and specified parts which presently attract 12% shall now be at 18%. Correction of inversion as an issue, all that was discussed, and after discussing all that, it was decided that if there is a need to calibrate, if there's a need to look at it, we shall do it for a later date. But from among that list, only mobile telephones were taken up. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 39,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். எனினும் இந்த வரி உயர்வால் பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றங்கள் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி உயர்வுக்கு ஏற்றவாறு எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சுங்க மற்றும் மறைமுக வரி விதிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிறப்பு கலால் வரி 2 ரூபாயாகவும் சாலை வரி 1 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த பெட்ரோல் விலையில் லிட்டர் ஒன்றுக்கு 22.98 ரூபாய் அரசுக்கு வரி வருமானமாக கிடைக்கும். டீசல் விலையில் 18.83 ரூபாய் அரசுக்கு வருவாயாக கிடைக்கும். தற்போதைய வரி உயர்வால் ஆண்டுக்கு 39,000 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று அந்த அறிவிப்பு தெரிவிக்கிறது. இந்த விலை உயர்வுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் அஜய் மகான், அரசு வருவாய்க்காக வரியை உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சியில் 9 முறை வரி உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை முன்மாதிரியாக கொண்டு இளைஞர்கள் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்.
சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இன்றைய இளைஞர்கள் எளிமையாகவும் நேர்மையாகவும் திகழ்ந்து நாட்டிற்கு தொண்டாற்றினால் இந்தியா உலகிற்கே வழிகாட்டும் விஸ்வ குருவாக மீண்டும் உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நகரமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்ற உலகம் எதிர்கொண்டுள்ள பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் தங்களது திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் அவர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பதக்கங்களையும் பட்டயச் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் 70% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுவதாகவும், தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதில் முன்மாதிரி மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 327 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் 5 முறை தேசிய விருது பெற்றதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வருவதாக கூறினார். நோயற்ற வாழ்வின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசின் நிதியுதவியுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 205 கோடி ரூபாய் மதிப்பில் காய்கறி சந்தை அமைக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், இதன் மூலம் விவசாயிகளுக்கு 7802 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு தான் அந்த கொரோனா வைரஸ் நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அவரும் குணமடைந்து வந்து கொண்டிருக்கின்றார். இது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொழுது தான் இந்த நோயுடைய அறிகுறி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் வசிக்கின்ற அல்ல. இருந்தாலும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்க வேண்டும். மாவட்டத்தில் நீர்வள ஆதாரம் மற்றும் வேளாண் துறை சார்பில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர், 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 45 புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கல்வித்துறை சார்பில் 25,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு 64 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மதுரையில் பேசிய அவர், தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவதுடன் மக்கள் நலத்திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று தெரிவித்தார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு இன்று அடிக்கல் நாட்டிய அவருக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய அவர், மதுரை மக்களின் மேம்பாட்டிற்காக தமது அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியது மதுரைக்கே பெருமை என்று அவர் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கனவு திட்டமாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்ததாகவும், அதனை தமது அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்வது விரைவுச் செய்திகள். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மாநில தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். சென்னையில் மெட்ராஸ் சமூக பணிகளுக்கான கல்வி நிறுவனத்தின் 64வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், மனிதவள மேம்பாட்டுத் துறையில் அனைவரும் மிகச்சிறந்த வல்லுநர்களாக புகழ்பெற வேண்டுமென வலியுறுத்தினார். இன்றைய நிகழ்ச்சியில் 9 துறைகளில் 300 மாணவியருக்கு பல்வேறு பாடப்பிரிவுகளின் கீழ் பட்டங்கள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு அமைச்சர் பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசு உள்ளது என்று தொழில்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை அமைச்சர்கள் நிலோஃபர் கபில், பெஞ்சமின், பாண்டியராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சுமார் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய கல்வி திட்டம் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்று பிஜேபி தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அரிச்சபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் யாருடைய குடி உரிமையும் பாதிக்கப்படாது என்று கூறினார். சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெறுவதற்காக சில கட்சிகள் திசை திருப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தொடர முடியாத காலாவதியான அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை புதுப்பிக்க சிறப்பு வாய்ப்பை அஞ்சலக காப்பீடு துறை அறிவித்துள்ளது.
இதன்படி வரும் 31ஆம் தேதி வரை இத்தகைய பாலிசிகளை உரிய பிரீமியம் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அஞ்சலக காப்பீடுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்காக மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் வருடாந்திர ஆய்வுக்கு ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் தலா 10,000 செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவாளர் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அப்பல்கலைக்கழகத்தின் அனைத்து உறுப்பு கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும் ஜனவரி மாதம் இதுகுறித்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. பதிவாளரின் சுற்றறிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த சுற்றறிக்கைக்கு இடைக்கால தடை விதித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயலா கல்லூரி வளாகத்தில் புதிய பாதையில் திருநங்கைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை ஆணையர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட நீதிபதி உறுப்பினர் செயலாளர் கே ராஜசேகர், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட முதன்மை செயலாளர் மதுமதி, திரைப்பட நடிகர் பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருநங்கைகளுக்கு அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் இதனை பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வருவாய் ஆணையர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய பொறியாளர் கழகத்தின் சார்பில் நீடித்த வளர்ச்சிக்கான உலக பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அக்கழகத்தின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ISRO துணை இயக்குனர் வி ரங்கநாதன் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் மாசி தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வரலாற்று புகழ் வாய்ந்த இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய விழாவில் நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று விநாயகர், தீர்த்தகிரீஸ்வரர், வடிவாம்பிகை ஆகிய 3 தேர்கள் ஊர்வலமாக வந்தன. கொரோனா வைரஸ் காரணமாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்னணு சாதனங்கள் சந்தையில் உள்ள வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவிலிருந்து ஏராளமான உதிரி பாகங்கள் இறக்குமதி குறைந்து விட்டதாக வர்த்தகர்கள் கோரியுள்ளனர். அடுத்த 3 மாதத்தில் இதன் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் சுமார் 2,500 கடைகள் உள்ள நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் பல்வேறு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சென்னை மின்சார வர்த்தகர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் சந்தாலியா தெரிவித்துள்ளார். 70% சாதனங்களின் இறக்குமதி இதனால் குறைந்துள்ளது என்றும் தங்களின் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக பொதுமக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்கள், திரையரங்குகள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அங்கு விமான நிலையங்களில் சோதனை பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈராக்கின் பாக்தாத் அருகே உள்ள அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளத்தின் மீது 12க்கும் அதிகமான ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கடந்த புதன்கிழமை அமெரிக்க தளம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதலில் அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் புவி மையமாக ஐரோப்பா மாறியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை அதிகாரி டெட்ராஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நோய் தொற்று அதிவேகமாக எப்படி உயர்ந்தது என்பதை அறிய முடியவில்லை என்றும், சீனா மற்றும் உலகின் பிற நாடுகளை கடந்து ஐரோப்பாவில்தான் தற்போது கொரோனா வைரஸ் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு இதுவரை உலகம் முழுவதும் 5,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளது வேதனைக்குரிய விஷயம் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் தொற்று எதிரொலியாக ஐநா சபையில் முக்கிய அலுவல்கள் தவிர பிற பணிகளை தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் ஊழியர்கள் மேற்கொள்ளலாம், அலுவலகத்திற்கு நேரில் வரவேண்டியதில்லை என்று அதன் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு மார்ச் 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் April 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 பேருக்கு காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டதால் யூனிசெஃப் நிறுவனமும் தமது தலைமையகத்தை 1 மாதத்திற்கு மூட முடிவு செய்துள்ளது.
இந்நிலையில் ஊழியர் ஒருவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பதை கடந்த வெள்ளி என்று ஐநா உறுதி செய்தது. அமெரிக்காவில் கோவிட் வைரஸ் தொற்று இருப்பவர்களின் எண்ணிக்கை 421 அதிகரித்துள்ளது. இதில் நியூயார்க் நகரில் மட்டும் 154 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவிட் நோயை எதிர்கொள்வது தொடர்பான G7 நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான காணொலி காட்சி வாயிலான கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இதுகுறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு தலைவர்களும் கோவிட் எதிர்கொள்ள இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பேசியதாக வெள்ளை மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக கோவிட் நாடு முழுவதும் எதிர்கொள்வதற்காக தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 50 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையையும் அந்த நாட்டு அரசு விடுத்துள்ளது. அமெரிக்காவில் 43 பேர் இதுவரை இந்நோயினால் உயிரிழந்துள்ளதாகவும் 2000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ராணிக்கோப்பை உட்பட உள்நாட்டில் நடைபெறும் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளையும் அடுத்த அறிவிப்பு வெளியிடும் வரை நிறுத்தி வைப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவி வருவதன் எதிரொலியாக மார்ச் 18 தொடங்கவிருந்த ராணிக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள், மகளிர் ஒருநாள் கிரிக்கெட், 19 உட்பட்டோருக்கான ஒருநாள் போட்டி, 19 உட்பட்டோருக்கான 20 கிரிக்கெட் லீக் போட்டிகள் ஆகியவை நடைபெறாது என்றும் BCCI வெளியிட்டுள்ளது. அன்னை தெரசா கோப்பைக்கான மாநில அளவிலான மகளிர் கூடைப்பந்து போட்டிகள் திருச்சி தனியார் கல்லூரி ஒன்றில் இன்று தொடங்கின. திருச்சி, சென்னை, தேனி, சேலம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 12 கல்லூரிகளைச் சேர்ந்த மகளிர் கூடைப்பந்து அணிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்று விளையாடுகின்றன. இன்று நடைபெற்ற போட்டிகளில் முதலாட்டத்தில் ஜமால் முகமது கல்லூரி 43-20 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெயராஜ் கல்லூரியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இரண்டாவது ஆட்டத்தில் சென்னை எத்ராஜ் கல்லூரி திருச்சி இந்திரா காந்தி கல்லூரியை 45-12 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. தொடர்ந்து லீக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ப்ரோ லீக் ஹாக்கி போட்டிகள் April 15 வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தலின் பேடி உலகம் முழுவதும் அரசு கொரோனா நோய் தொற்றை தடுப்பது குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட 9 நாடுகள் பங்கேற்றுள்ள ப்ரோ ஹாக்கி போட்டிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனிக்கு எதிராக பெர்லினில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் April 26 அடுத்து இந்தியா விளையாட திட்டமிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆலோசனை. பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா. செல்போன்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 12-18% உயர்த்தப்பட்டுள்ளது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டிலேயே மகப்பேறு மருத்துவம் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா வைரஸை பரப்பும் மையமாக ஐரோப்பிய நாடுகள் உருவெடுத்துள்ளன, உலக சுகாதார அமைப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலி, உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் அனைத்தும் ஒத்திவைப்பு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.